திட்டக்குடி அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கொரகாவடி ஊராட்சியில் சக்திவேல் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். துணைத் தலைவராக தங்கமணி என்பவர் உள்ளார். இந்நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தங்கமணி மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தன்னுடைய கையெழுத்து இல்லாமல் ஊராட்சியில் தலைவர் சக்திவேல் ஊராட்சி நிதியை தன்னிச்சையாக எடுத்து முறைகேடு செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுகுறித்து விசாரணைக்கு கொரக்காவடி ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தங்கமணியின் கணவர் ராமச்சந்திரன் என்பவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. துணைத் தலைவரின் கணவர் ராமச்சந்திரன் ஊராட்சி நிதியில் கமிஷன் கேட்டு நெருக்கடி கொடுப்பதாகவும் அதனால் தன் மீது புகார் கொடுத்துள்ளதாகவும் தலைவர் தன்னுடைய மனைவியின் கையெழுத்தை போலியாக போட்டு நிதி மோசடி செய்துள்ளதாகவும் கூறி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொதுமக்கள் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.